நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் டேட்டா வேர்ஹவுசிங். டேட்டா வேர்ஹவுசிங்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, டேட்டாபேஸ் அப்படின்னா என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. நாம் டேட்டாஸை எல்லாம் கலெக்ட் பண்ணி ரோஸ் அண்ட் காலம்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். பட் டேட்டா வேர்ஹவுசிங் அப்படிங்கிறது வந்து இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸை எல்லாம் ஸ்டோர் பண்ணி அதை வந்து அனலிட்டிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து டேட்டா வேர்ஹவுசிங். இதில் வந்து டேட்டா வேர்ஹவுசிங்கில் வந்து எல்லா சோர்ஸில் இருந்தும் டேட்டாஸை எல்லாம் கலெக்ட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி அது வந்து ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அது வந்து அனலிட்டிக்கல் பர்பஸ் இல்லைனா நமக்கு ஒரு சம் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டேட்டா வேர்ஹவுசிங். இந்த டேட்டா வேர்ஹவுசிங் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து டேட்டா பேஸ்லேருந்து ரிட்ரைவ் பண்ணுறதை விட இன்னும் எஃபிஷியன்ட் வேல வந்து நம்மளால் ரிட்ரைவ் பண்ண முடியும். டேட்டா வேர்ஹவுஸில் வந்து எங்கே எந்தெந்த மாதிரி சோர்ஸ்லேருந்து நம்ம டேட்டாஸை எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து டேட்டா பேஸ், அதாவது எஸ்கியூஎல், ஆரக்கிள், மைஎஸ்கியூஎல் இந்த மாதிரி சோர்ஸ்லேருந்தும், அண்ட் தென் ஃப்ளாட் ஃபைல், எக்ஸல், டேபிள் இதில் இருந்தெல்லாம் டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி அது வந்து அனலிட்டிக்கல் பர்பஸ்க்காகவும் விஷுவலைசேஷன் பர்பஸ்க்காகவும் நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த டேட்டா வேர்ஹவுசிங் வந்து முக்கியமாக நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்மிங் டேட்டா இன்டு இன்ஃபர்மேஷன். டேட்டாஸையெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காகவும் சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் நம்ம இதில் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டேட்டா வேர்ஹவுஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு இ காமர்ஸ் வெப்சைட்டில் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து இ காமர்ஸ் வெப்சைட்டில் வந்து நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம், மந்த்லி நம்ம இவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்ம எவ்வளோ மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சே நம்மளோட மந்த்லி இன்கம் இவ்வளோ தான் அப்படிங்கிறத வந்து அவங்களே கால்குலேட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி அவங்க நம்மளோட டேட்டாஸை வச்சு அவங்களே ஒரு சம் நாலேஜை வந்து கெயின் பண்ணுறது தான் வந்து கெயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த டேட்டா வேர்ஹவுசிங். இந்த டேட்டா வேர்ஹவுசிங்கில் வந்து நாம் நியூவாக ஜென்ரேட் ஆகிற டேட்டாவை அப்பப்போ அப்லோட் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட டைம் இல்லை குறிப்பிட்ட ஷெட்யூல் வச்சு தான் இந்த டேட்டா வேர்ஹவுசிங்கில் டேட்டாஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவாங்க. இந்த டேட்டா வேர்ஹவுசிங்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டேர்ம் என்னென்னா OLTP அண்ட் OLAP. OLTPங்கிறது வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங், OLAP அப்படிங்கிறது வந்து ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் அப்படின்னா என்னென்னா, ஜஸ்ட் நாம் ரெக்கார்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லைனா டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்கோட வேலை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ வந்து ஏடிஎம்மில் வந்து யார் வந்து எடுக்கிறா, எவ்வளோ மணி எடுக்கிறா, இந்த அக்கௌண்ட்லேருந்து இவ்வளோ மணி லெஸ் இருக்கா, இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது தான் OLTP. பட் OLAPங்கிறது வந்து அந்த ரெக்கார்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸில் இருந்து என் யூசருக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் இல்லைனா ஒரு நாலேஜ் கொடுக்கறது தான் வந்து OLAP. நாம் இன்னைக்கு டேட்டா வேர்ஹவுசிங்கை பற்றி பார்த்துருக்கோம். நாம் இன்னைக்கு பார்த்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.